ശരണാധാര്യ വേദാന്താചാര്യോ മേ സന്നിധത്വാം സദാ ഹൃദി. അപ്പൊ തിരുതൊന്ത്രായ നമഃ. ഇതോ സമന്വയാർഗിരണം പരമപുരുഷാർത്ഥത്തെ உடைய இந்த வேதாந்தம், பரம புருஷார்த்தமான பிரம்மம், அந்த பிரம்மத்தையே காமிச்சு கொடுக்கக்கூடிய வேதாந்தமா இருக்கிறதுனால இது விசேஷமான பலத்தோட கூடினது அப்படின்ட்டு இந்த அறிவினத்தில் ஸ்தாபிக்கப்படுறது. அது சொல்லச்ச சில ஆக்ஷேபங்கள் எல்லாம் பூர்வபக்ஷி பண்ணினான். எப்படி பண்ணினான் அப்படின்னா, லோகத்துல நம்ம பார்க்கிறோம், உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு, உனக்கு உங்க அப்பா சௌக்கியமா இருக்க, உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு உங்க கிரகத்துல, இந்த மாதிரிலாம் சொன்னச்ச அதெல்லாம் கூட பொய்யா கூட இருக்கலாமே, பொய்யா கூட இருக்கலாம்ன்றதுனால அது எப்படி பிரமாணம் ஆகலாம் அப்படின்லாம் கேட்டுண்டு, அதெல்லாம் இல்லை, இது வந்து நிரவதிக சுகம், நிரவதிக சுகம் என்னன்னா எல்லையற்ற ஆனந்தம், பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தத்தை இது வந்து சொல்றது இந்த வேதாந்தம். ஆகவே இதுக்கு தனி ஏற்றம், இத காட்டுல வேற என்ன வேணும், இதான் சாஸ்திர சாஸ்திரியமே. இந்த உபநிஷத்துக்கள்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திர சாஸ்திர நாட்டிய உபநிஷத்துக்கள்லாம் அவைகளுடைய சாஸ்திரம் இதுதான் அப்படின்னு சொன்னார். இப்போ அதை வந்து இந்த சுதந்திரமாக இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் இருக்கே, அர்த்தவாத வாக்கியங்கள்னாக்க சித்தபர வாக்கியங்கள் சொன்னமே, இந்த சித்தபர வாக்கியங்கள் எல்லாமே இந்த பிரம்மத்தை சொல்றது. அந்த பிரம்மமானது நிரவதிக சுகத்தோட கூடினது. சுகம்னா இங்க ஆனந்தம், அனவச்சின்னம், அப்ப பரிச்சேதரகிதமான ஆனந்தம், அப்படிப்பட்ட ஆனந்தத்தை இது சொல்றது. அந்த ஆனந்தத்துடைய உடைய பிரம்மத்துல தான் இதுக்கு தாத்பரியம் அப்படின்னு சொல்ல, உடனே அதை வந்து விசதமா சொல்லணும். அந்த விசதமா சொல்றதுல ரெண்டு பத்ததிய சுவாமி தேசிகன் காமிக்கிற ரெண்டு பத்ததின்னா என்னது அப்படின்னாக்கா, ஒரு பத்ததி இந்த வாக்கியங்கள் இருக்க உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இவைகள் சுதந்திரமாகவே இந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தை பரம புருஷார்த்தத்தோட கூடினதான பிரம்மத்தை காமிக்கிறது, அதுலதான் தாத்பரியம் அப்படின்னுட்டு இது சொல்லி முடிச்ச. ஏன்னா அனன்ய சேஷம் அப்படின்னு போட்டார் முதல் ஸ்லோகத்துல. அனன்ய சேஷம்னா என்ன அர்த்தம், இந்த வாக்கியங்கள்லாம் சேஷமா இருக்காது. பூர்ணிமாம்சன் என்ன சொன்னா அப்படின்னா, விதி வாக்கியங்கள்லாம் இருக்கே அந்த விதி வாக்கியங்களுக்கு அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சேஷமா இருக்கும், சேஷமா இருந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்துரும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரே அர்த்தத்துல தாத்பரியத்தை கொண்டு வந்து காமிக்கும், தாத்பரியத்தை காமிக்கும் அப்படின்ட்டு ஸ்தாபித்த அவன் சொல்றான் மீமாம்சகன். ஆனால் சுவாமி தேசியன் என்ன சாய்க்கிற எந்திரமான சுவாமி தேசியன்லாம் புருஷத் வாக்கியங்கள்லாம் சுதந்திரமாகவே இத மாதிரி காமிக்கும். இத ஒரு பட்சம் சொல்லிட்ட முதல் ஸ்லோகத்துல, ஏன்னா அதுதான் எங்களுடைய பரம சித்தாந்தம். உபநிஷத் வாக்கியங்கள் எல்லாம் பிரமாணம், இதை தோஷமே சொல்லக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப மேல என்ன சாதிக்கிறாருனாக்கா, ஓம் பட்சத்திலையும் வரணே, ஓம் பட்சத்துல வந்தாலும் இது சரியாத்தான் இருக்கும், ஓம் பட்சத்துல வந்தாலும் இது சரிதான். எப்படி சரி அப்படின்னா, ஒரே வாக்கியம் பிரம்மவிதா ஆத்மோதிபரம் அப்படின்னு சொல்றோம், இது விதிவாக்கியமா புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம பிரம்மவித்து ஆத்மாவதி பரம், இதுல உபனிஷத் பாஷ்யக்கார அற்புதமா பாஷ்யம் பண்ணிருக்காருங்க. பிரம்மவித ஆத்மோதிபரம் அப்படின்னாக்க பிரம்ம அப்படின்றதுனால பிரம்மஸ்வரூபம், பிரம்மவித்து அப்படின்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறதுனா உபாசிக்கிறது, தியானம் பண்றது, உபாசனம் பண்ணி இது பண்றதுன்றது, உபாயத்தை நோசிக்கிறதுன்னு, அது பிரம்ம வித்துன்றதுனால உபாயத்தை சொல்லித்தது வாக்கியம். ஆத்மோதி அப்படின்றதுனால அடையறான், அடையிறது, அடையிறதுன்றது புருஷார்த்தம். அது பிராப்தியம் எது அப்படின்னா பரம், பிரம் வித்து
ஆப்னோதி பரம். இது நாலு. நாலு என்ன என்ன அர்த்தம்? பிரம்மத்தினுடைய சுரூபம். நம்ம அர்த்த பஞ்சகம் சொல்றோம் இல்லையோ, பிராப்திய பிரம்மனோ ரூபம் பிரத்யகாத்தனா பிராப்தி பாயம் பலம் செய்வ அதா பிராப்தி விரோதிக்க அப்படின்னுட்டு என்ன பிராப்தியமான பிரம்மம், பிரம்மஸ்வரூபத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்வரூபத்தை தானாகும் பிரம்ம வீட்டு. பிரம்மத்தை வேதனம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணா தியானம் பண்றது, உபாயத்தை வசிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ பிரம்ம வித்து ஆப்னோதி அடைகள் அடையறோம். எதை? பரம். அந்த முன்னாடி சொன்னவன் பிரம்மம், அதை அடையறோம். இப்ப என்ன சின்ன விதிவாக்கியம், அந்த விதிவாக்கியத்துக்கு அர்த்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இப்ப அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் சொல்றது. இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, சத்தியத்தை ஞானத்து அனந்தத்தை விசிஷ்டமான பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவே தனிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். யோவேத அப்படின்னு யோவேதன்னு சொன்னதுனால சொல்றது அது. யாவான் ஒருவன் இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கானோ, யோவே தனிஹிதம் குஹாயாம் விதை குகையில இருந்து இருக்கான் பெருமாள், அவனை தெரிஞ்சிருந்து உபாசனம் பண்றானோ, உபாயத்தை நசிக்கிறானோன்னு அர்த்தம். யோவே தனிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். பரமாகாசம், பரமாகாசம்ன்றது பரமபதம். அந்த பரமபதத்தில் எழுந்துள்ள இருக்கான் இருக்கான். அப்படிப்பட்டவனை நாம வந்து உபாசிக்கிறோம். அதனால யோவே தனிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். இது வந்து சொல்லிட்டு சர்வான் காமான் சஹ அஸ்ருதே அனுபவிக்கிறான் அடைந்துட்டான் அர்த்தம். ஆப்னோதின்னு சொல்லிட்டு அப்புறம் எத்த அப்படின்னு கேட்ட சர்வான் காமான் சஹ பிரம்மனாபி கஸ்தி தேதி சர்வான் காமான் சஹ அனைத்து காமங்களுடையும் சேர்ந்து. காமங்கள்னா என்ன அர்த்தம்? கல்யாண குணங்கள். காமியம் தீதி காமாக கல்யாண குணாக எந்தருமானார் பாஷ்யம் பண்றார். அதாவது ஆசைப்படுறது பிரம்மணத்துக்கு எது ஆசை? பெருமாளுடைய கல்யாண குணம் அனுபவிக்கிறதானே. ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தையோட ஒருத்தன் விளையாடுறான், குழந்தையினுடைய விளையாட்டு அதனுடைய சுபாவம் கல்மஷம் இல்லாத சிரிப்பு பிரவர்த்தி இவர்களெல்லாம் எப்படி ரசித்து விளையாடுறான். இந்த அளவு விளையாட்டு அதனுடைய குணங்களே அவ்வளவு நல்லா இருக்குன்னாக்கா அவன் சர்வாத்மா. அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஆனந்தமா அனுபவிப்பான்? அதனால இது இத வந்து அந்த முதல்ல பிரம்மவிதாத்மா இவரோடது விதிவாக்கியம். அந்த விதிவாக்கியத்துக்கு இவைகள்லாம் அர்த்தவாத வாக்கியங்கள். அந்த பிரம்மவிதாத்மாவின் விதிவாக்கியமும் ஒன்னா சேர்ந்துடுறது. சேர்ந்து ஏக வாக்கியமா போய் ஏக வாக்கியம். ஏக வாக்கியம்னா ஒரே வாக்கியம், ஒரே அபிப்பிராயத்துல போகணும், விரோதம் இல்லாம இருக்கணும். விரோதம் இல்லாம இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பிரம்மத்தை சொல்லிட்டு பிரம்மம் வந்து ரொம்ப வசதி அடையணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கண்ணாவனா அப்புறம் வெய்ய ஆரம்பிச்சுருக்குனாக்கா சம்பந்தம்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருக்குன்னா வாக்கியம் அது விருத்தமான வாக்கியம், அது ஒன்றா சேரக்கூடாது. வித்யேக வாக்கியம் எப்போ வரும் அப்படின்னாக்கா வரும், ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடணும். அதாவது விதி வாக்கியமும் இந்த அர்த்தவாத வாக்கியங்களும் இதுக்கு பேர் ஏக வாக்கியதையா பிராமான்யம். விதிக்கு விதியோட விதி ஒரு வாக்கியம், அர்த்தவாத வாக்கியம் வாக்கியங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே வாக்கியமா மாறிடும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் உத்தேசம் என்ன? பிரம்மத்தை அடைந்து அனுபவிக்கிறது. இந்த சம்சார விலகி போய் பிரம்மத்துல போய் பிரம்மத்தினுடைய கல்யாணம் அனுபவிக்கிறது. இதுவே வந்தது. இங்க இந்த பிரம்மவிதாத்மோதனம் அதே மாதிரி முதலான விதிவாக்கியங்கள் சதையல் கோமியமத்தில் ஆசை ஏற்றுமே வாத்திரியம் அந்த மாதிரி விதிவாக்கியங்கள், அதன் பிறகு வரக்கூடிய அர்த்தவாத வாக்கியங்கள் வாக்கிய சேஷங்கள் இவைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒன்னா சேர்ந்துடும், ஏக வாக்கியமா வந்துடும். ஏக வாக்கியத்துல வந்துருச்சுனாக்க அதுவும் எங்க பட்சத்துல பிரமாணம் தான். நீங்க சொல்ற மாதிரி
விதியும் அர்த்தவாதமும் ஒன்னா சேர்ந்துதான் வாக்கியம். பிராமா சுதந்திரமா பிராமணியம் கிடையாது, நாங்க ஒத்துக்க மாட்டோம். சுதந்திரமாவும் பிராமணியம் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தும் பிராமணியமா இருக்கு. பரதந்திரமாகும் ரெண்டும் எங்களுக்கு உண்டு. ரெண்டு எப்படி உண்டு அப்படின்னாக்க, இப்போ நீ இந்த சில வாக்கியங்கள் இருக்கும் நேர விதி வாக்கியம் இல்லாம அப்படியே சுரூபத்தை சொல்லும், பிரம்ம சுரூபத்தை. அப்ப அந்த வாக்கியங்கள்லாம் அப்படியே ஏற்றுன்னு தோறும் ஆனந்தோ பிரம்மே விஜானாது அப்படின்றோம். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, விதிவாக்கியம் இல்ல, ஆனந்தோ பிரம்மே விஜானாது, ஆனந்தம் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். ஏகம் சர்வம் அபிரஜிதம் கிஞ்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது சிருஷ்டியை பத்தி. இப்ப இது கடவுளம் பிரமாணம், சுதந்திரமா பிரமாணம். ஆகிறனால இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. எங்க சித்தாந்தத்துல எல்லாமே சரிதான், எல்லாமே சரிதான். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, வந்து விரோதம் இல்லாம இருக்கணும், விரோதம் இல்லாம இருக்கணும். விரோதம் இல்லாம அர்த்தவாதம் இருந்ததுன்னாக்கா அது பிரமாணம். விரோதம் இல்லையா பிரமாணம், விரோதத்தோடு இருந்திருக்குனாக்கா அப்பிரமாணம். அதாவது சிலர் சொல்லும் இதை பண்ணு, இதை பண்ணு விதி வாக்கியம் சொல்லணும் இதை பண்ணுன்னுட்டு, அப்புறம் அர்த்தவாத வாக்கியம் வேற எதையா உனக்கு இதில் பண்ணினேன்னாக்கா அது உனக்கு தோஷத்தை கொடுத்துரும். யாகத்தில் பண்ணா ரஜசத்தை தரக்கூடாது, வெள்ளியை தரக்கூடாது, தந்த அக்கா அவ குடும்பத்தில் அழுதுட்டு இருப்பா. அது மாதிரி கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், இப்போ விதி வாக்கியம் கிரண்யத்தை கொடுக்க சொல்றது சொர்ணத்தை, அதாவது நம்ம கொடுக்க வேணாம்னு சொல்றதா, அப்ப அது இதுக்கு சேராது. அதனால எது விதி வாக்கியமும் அதுக்கு விருத்தம் இல்லாமல் இருந்ததுனாக்க அது பிரமாணம். அந்த ஏக வாக்கியத்துவ பட்சமும் நாங்க ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த இது இருக்குது சுதந்திரமா இருக்குது அதையும் ஒத்துக்கிறோம். ஏன் அதை ஒத்துக்கிறேன், ஒண்ணு பாராது அவனுக்கு அப்படின்னு அப்படி கிடையாது. வேத வாக்கியங்கள் எல்லா விதமாவும் இருக்கு, எல்லா விதமாவும் இருக்கு. அதை கட்டுப்படுத்தவே முடியாது, ஏன்னா அது அபூர்வம். சுதந்திரமா வேலை வந்திருக்கிட்ட வேலை நீ இப்படிதான் சொல்லலாம் அப்படிதான் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு பிரமாணமானவைகள், எல்லா வாக்கியமும் பிரமாணம் சொல்லிட்டு ஒன்றுக்கு தள்ளிடுறது ஒன்றுக்கு தள்ளமாடுறது. அதனால வேத வாக்கியம் எப்படி சொல்றதோ அப்படியே அதை ஏற்றுக்கணும், அப்படி ஏற்றிருந்தாதான் அது பிரமாணம். அதனால வேத வாக்கியம் சுதந்திரமாகவும் அர்த்தவாத வாக்கியங்களும் சொல்லிட்டு போவோம். வேத வாக்கியம் பரதந்திரமாகவும் அர்த்தவாத வாக்கியம் சொல்லுவோம். பரதந்திரம்னாக்க விதி வாக்கியத்தோட ஏக வாக்கியமா இருக்கிறது. எப்படி இருந்ததுனாக்க இவர்கள்லாம் பிரமாணம் தான். சரி, இப்ப சுதந்திரமா இருந்ததுனாக்க அது எப்படி அதை அனுபவிக்கிறது, அது எப்படி அது பிரமாணம் அப்படின்னு கேட்டாக்க அது என்ன தெரியும் இல்லையோ, சுவாதம். சுவாதம் என்ன அர்த்தம், பிரீதி. பிரீதி வந்துடுறது, பிரீதி வருது. பிரீதி எப்படி வருது அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்ன முடியும் உனக்கு பிறந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆனந்தம். அந்த மாதிரி திருமணி பங்காளர் இருக்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் காட்டிலும் உன் வீட்டுல புதையிலே இருக்கும் கொஞ்சம் இருக்கான் எக்ஸ்டீரியம் இருக்குன்னாக்கா அது இன்னும் சந்தோஷம். இப்படி இந்த வாக்கியங்கள்லாம் பிரீதி வர்றதோ இல்லையோ. அதுல இது வந்து ஏன் இதை சொன்னா, இந்த வாக்கியங்கள்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னாக்கா, அவன் பூர்வபட்சத்தில் ஆட்சேபித்தான் முதல் சுவாதத்துல. மொதல் வந்து மாம்பழம் இருக்கு, அஞ்சு மாம்பழம் இருக்குன்ற நதியினுடைய தீரத்துல போய் பார்க்கணும், இல்லை அது பொய்யா கூட இருக்கலாமே, அதனால எப்படி பிரமாணம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் இது சொல்ற இருக்கோம். அவன் என்ன சொன்னா, அதுக்கு அது பரியாதம் பண்ற அவ பட்சத்துல, அவ வந்து சொல்றா நம்மளை பார்த்து இதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாமே இந்த மாதிரி பிரீதி வாக்கியங்கள்லாம் சொல்றது. அந்த பிரீதி வாக்கியங்கள்லாம் சொன்னாக்கா அதை போய் பிரமாணம் சொல்லிட்டு அதுல நீ வந்து விசாரம் பண்றதுன்றது என்ன தெரியுமா, அப்படி இருக்கு தெரியுமா, காக்காவுக்கு எத்தனை பல்லு அப்படின்னு என்ற மாதிரி இருக்கேன் சரியாதம் என்றா அவ நம்மளை பார்த்து. ஏன்னா காக்காவுக்கு பல்லு கிடையாது, அது எண்ணி என்ன பிரயோஜனம், இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை.
இல்லாதனாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால இதை பத்தி எதுக்கு விசாரணை பண்ணணும், அதனால இது வேண்டாமே அப்படின்னு நம்ம அதுக்கு பதில் சொல்றவர் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இந்த இது சுவாது, சுவாதுனாக்க ரொம்ப மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வஸ்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரியோ சாப்பிட்ற ஒரு வஸ்துவ, அது இது சுவாதுவா இருக்கு, ரொம்ப ருசிகரமா மனசுகரமா நல்லா இருக்கு, நல்ல வார்த்தைகளை சொன்னா அதை கேட்டா ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள், இந்த வாக்கியங்கள்லாம் சிறது வஸ்துவா இருக்கும் சுவாதுவா, சிறது வாக்கியங்கள் சுவாதுவா இருக்கும். இதெல்லாம் அந்தந்த சமய சந்தர்ப்பத்தை பொறுத்தது. ஒரு வஸ்து உங்களுக்கு நல்ல வஸ்துவை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம வேண்டியே சாப்பிடக்கூடாதான். ஏன்னா தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்து ஏக சுவாதன பொஞ்சியத்தை, ஏக சுவாதன பொஞ்சியத்தை ரொம்ப நன்னா இருக்கிற வஸ்துவை ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு நம்ம யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம், நானும் நன்னா ரசித்து சாப்பிடணும், இன்னொருத்தருக்கும் கொடுத்து அவளும் ரசித்து சாப்பிடணும். நம்ம கோயிலில் பிரமாதம் பண்றோம், பண்ணிட்டு அத்தனை பேருக்கு எதுவும் விநியோகம் பண்றோம், பிரமாத பிரசாதம் அது எப்படி பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி பண்ணாலும் அந்த பிரமாத பிரசாதம்னு வந்துருச்சோம்னாக்கா அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி எங்க அர்ஜென் பேர் வந்து பெரிய ஹெஸ்புக்கா இருந்தவர், சங்கல்பம் ஒரு பணம் ஏதோ பிரெயின் டியூமர் வந்து அவர் இங்க ஒரு பெரிய கல்யாணத்துக்கு அவர் பொறுப்புல அற்புதமா தெரிய நடந்தது. ஒவ்வொன்றும் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு சொல்லிட்டா அன்னைக்கின்னு பார்த்து திருப்பதி தேசிகர் சன்னதியில இது நடக்கிறது விடாயாற்று, அது ஏகாதசனி விஜயதசமி இடத்துல நடந்துருச்சோம். ஐப்பசி சிரவணத்தை தான் இங்க பண்ணுவான் உற்சவம். ஏன் அப்படின்னாக்க மலையில உற்சவம் நடக்கிறது, கீழே யாருக்கும் உற்சவம் நடக்கிறது இல்லை, ஆச்சாரிய அவர்கள் பண்ண மாட்டார். அதனால மலையில உற்சவம் நடக்கிற சமயத்துல இங்க பண்ணக்கூடாதுன்னு ஐப்பசி சிரவணத்துக்கு இங்க உற்சவம் நடத்துறான். இவா என்ன பண்ணா இங்க வந்து இது அந்த விஜயலட்சுமிக்கு அடுத்த நாள் விடாயாற்று ஏகாதசி, அன்னைக்கு உப்புமா பண்ணியிருந்தா. நான் என்ன பண்ணினேன், அந்த உப்மா வாங்கி வந்தேன். இவா எல்லாரும் வந்திருக்கா, எங்க அத்தின் பேர், எங்க அக்கா, எங்க அக்கா குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்கா. எங்க அம்மா வந்திருந்தா தாயா தாயாற்ற கொடுத்துட்டேன். எங்க அம்மா என்ன பண்ணா எல்லாருக்கும் அவ்வளோ உடனே கொடுத்தா, எங்க அத்தின் பேருக்கும் கொடுத்தா. வாயில போட்டு எங்க அத்தின் பேர் சொன்னேன், என்னை பார்த்துட்டு ஓகே பாரு, இதை கடுகு வடிக்கல, பருப்பு வருபடல, ஆனா பெருமாள் வந்து இதை ரொஞ்சம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு, நான் எத்தனையோ உப்புமா பண்றேன், உப்புமா வரணும் எனக்கு, பருப்பு கடுகு வெடிக்கலையா, பருப்பு வருபடல, ஏன்னா நீ கரண்டா போயிடுச்சு. அதனால அந்த கோயில்ல உடனே அவாட்ட இடத்துல சொன்னேன், அவளுக்கு ஆனந்தம், அவளுக்கு நம்ம பெருமாள் பிரசாதி இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா உப்பு உப்புடம் அமைதிப்படுத்தான் அந்த உப்புமா, காரணம் பெருமாளும் தேசிகனும் அவசியது, அதனால அதுக்கு விசேஷம் சொல்றோம். இப்போ அந்த ஏக சுவாதன பஞ்சியத்தை இந்த மாதிரி நல்லா இருக்கிற வஸ்துக்களை அது பெருமாள் பிரசாதம் பார்க்கறது நம்மளே இருக்கும் போயிட்டா தப்பு இல்லையா, அத்தனை பேரும் அனுபவிக்கணும். இப்போ இது பிரசாத விஷயத்துல அதே மாதிரி சில வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். பெருமாளை பத்தி சொல்லிச்சு ச ஏகாக்கின ரமேத அப்படிங்கிறது, சக அந்த பரமாத்மா அவன் ஏகாக்கியா ரமேத, தான் மட்டும் அனுபவிக்க மாட்டான் சரி, தன் தம்பிகளுக்கு தன்னுடைய மித்திராளுக்கு நினைக்கிறாங்க கொடுத்துட்டு தான் பகவான் சாப்பிடுவானாம் ராமன், அது வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றது. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சுவாதுவா இருக்கும், வரும் பொய்யன்னு தெரிஞ்சிருச்சோம்னு வச்சுக்கோங்க, பொய்யான விஷயத்துல மன சந்தோஷம் வருமா, எவ்வளவு குருதியா இருந்தாலும் நீ அழகா இருக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னாக்கா மனசுல ஒரு ஆனந்தம் வருதான் இல்லையா, அது ஸ்திரீகளாகட்டும் புருஷாலாகட்டும். நான் இப்போ எப்படி நான் புண்ணியவாதம் பண்றோம்னா திருமாவளிதான் வச்சோம், ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ அற்புதம் அற்புதம்ன்றீங்களோ, அது சொன்னா எனக்கு ஆனந்தமா போயிடுறது. ஆனா இது பொய்யா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு வந்து அது உண்மையா ஆனந்தம் உண்டாகுமா, வராதே, பொய்யின்னு நமக்கு அது ஆனந்தமே இருக்காது. அதுல ஏன்ன அதுக்கு உதாரணம் ரொம்ப அழகா காமிக்கிறார், ஒரு குழந்தைய ஏமாத்தணும், ஏமாத்தணும்னு என்ன அர்த்தம், வைஷ்ணர் உதாரிக்கிறார் பதயோஜனையில 35 ஆம் வைஷ்ணர் உதாரிக்கிறார்,
ஒரு குழந்தை கஷாயம் சாப்பிட மாட்டேன்றதான். அப்ப வந்து இவ இவன் என்ன பண்றா, தாயா என்ன பண்றான்னாக்கா, இவரு நீ வந்து இந்த கஷாயத்தை சாப்பிடு, உனக்கு இந்த பழம் தானே அப்படிங்கிறா. அந்த குழந்தை என்ன பண்றதுன்னாக்கா, அம்மா எனக்கு பழம் தர போறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கஷாயத்தை சாப்பிடுறது. பழம் கேட்கிட்டு இதை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு ஏமாத்த போற, ஏதோ சொல்லி தட்டிக்க வச்சுடுவோம். காரணம் அந்த பழம் சாப்பிட்டா உடம்பு ஊத்துக்காம இருக்கலாம், பழமையும் இல்லாம இருக்கலாம், எத்தனையோ காரணங்கள். ஆனா அந்த குழந்தை எப்படி நம்பிக்கிறது, எங்க அம்மா எனக்கு பழம் தரப்போறா, அந்த நம்பிக்கையில்தான் அது சாப்பிடுறது குழந்தை. ஆக இந்த நம்ம உண்மையாதான் இருக்கு அப்படின்ற எண்ணத்துலதான் மனசுல வந்து சந்தோஷம் உண்டாகிறது, இல்லாத மனசு சந்தோஷம் உண்டாகாது. லோகத்தில் இதான் சகஜம். நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் பாருங்கோ, பொய்யான விஷயங்களை ஒருத்தர் சொன்னாக்கா, மனசுல பொய்யும் தெரிஞ்சிருந்தாக்கா, இவன் வந்து இது பண்றான், முகஸ்துதி பண்றான், பிளாட்டரிங் தான் பண்றது அப்படின்னு அவனுக்கு தெரியறது. ஆனா உண்மையா அவனுக்கு உண்மையை உண்மையும் தெரிஞ்சிருந்தாதான் அந்த உயிரில் அவனுக்கு சந்தோஷம் உண்டாகும். இப்போ புத்தஸ்தே ஜாதகா, உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு, உனக்கு உங்க அப்பா சத்தியமா இருக்கு, உலகத்துல நிறைய புதையல் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதை கேட்கறவன் இருக்கானே அவனுக்கு மனசுல உண்மை அப்படின்னு சொன்னதுதான் அவனுக்கு சந்தோஷம் வரும். அது தோணலை என்ன உனக்கு சந்தோஷம் வராது. அதனால இந்த நீ வந்து என்ன ஆட்சேபிச்சான், முதல் சோழத்தை ஆட்சேபிச்சான், விதமாத்தி அது பொய்யா கூட இருக்கலாம், அதனால இந்த விசாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி இல்லை, நீ வந்து காக்கா பல்லு எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு இல்லை, இங்க இந்த பொய் இல்லை, இது இது உண்மை, இது இது உண்மையா இருக்கிறதுனால இது அப்படியே தான் நாம ஏற்றுக்கணும். ஏன்னா இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லச்சே, சாதாரணமாவே லோகத்துல பிள்ளை பிறந்துட்டான்னு சொல்ற நேரத்தெல்லாம் ஆனந்தம் வருது. அப்படி இருக்குச்ச பிரம்மத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாத பிரம்மத்தை பத்தி அப்படி இருக்குச்சு இந்த உபநிஷத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. இந்த பிரம்மன்றது எப்பேற்பட்டது, அதுக்கு எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள், அதனுடைய சுரூபம் என்ன, சுபாவம் என்ன, அது என்ன என்ன பண்ணும், அது எத்தனை, அது யாரு, நாம யாரு, நமக்குள்ள என்ன சம்பந்தம், எத்தனை சொல்றது இந்த உபநிஷத்து, அவைகள்லாம் பொய்யா இருக்குமா, பொய்யா இருக்காதே, பொய்யா இருக்காதனால இதுதான் சரி பாத்துக்கோங்க. ஆகவே இந்த இந்த இதுல பொய் இல்லாததுனால அனைத்து விஷயமும் எங்க சித்தாந்தத்துல சரியா தான் இருக்கு. எங்களுடைய உண்மையான சித்தாந்தம் என்ன அப்படின்னா, அர்த்தவாத வாக்கியங்கள், சித்தப்பட வாக்கியங்கள் சுதந்திரமாவே பிரமாணமா இருக்கும். சில இடங்கள்ல விரிவாக்கியம், அதுக்கு ஒரே வாக்கியமா இருந்தால் இந்த வாக்கியங்கள்லாம் சேர்ந்தும் பிரமாணமாகும். ரெண்டு பட்சமும் எங்களுக்கு பிரமாணம் தான். உங்க மாதிரி நான் முடிஞ்ச மயிலுக்கு மூணு வாக்கால் நாங்க சாதிக்கல, ஏன்னா சுவாமி வந்து நாலா அத்தியாயத்தை சாதிக்கிறார், சர்வம் தானே ஸ்திதம் சியா பிரமிதி தரவத்தாம் நேதரேஷாந்து கிஞ்சதும் தைக்க போறார் சுவாமி. எல்லாமே பிரமாணத்தோட பார்க்கிறவனுக்கு பிரமாணம் எப்படி சொல்றதோ அது மண்ண மண்ணாதான் பார்க்கணும், சொர்ணத்தை சொர்ணத்துமா சொர்ணமாதான் பார்க்கணும். ஒரு மண்ணாங்கட்டியை பார்த்துட்டு இது சொர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன், நம்ம பிரமாணத்தோட பார்க்கணும், பிரத்யக்ஷ பிரமாணம். நம்ம கவிகளா இதை வந்து மண்ணை பார்த்துட்டு இது சொர்ணமே அப்படின்னு சொல்லக்கூடாது. கவிகளா இருந்தா வாழங்க அறந்துட்டு போயிடுவா, நாம அப்படி இல்லையே. அதனால இங்க வந்து இப்ப சர்வம் ஸ்தானே ஸ்திதம் சியார், எல்லாம் அது அது ஸ்தானத்துல அப்படியே இருக்கும். எப்ப தெரியுமா, பிரமிதி பரவசம், பிரமாணம் என்ன சொல்றதோ அது அனுகுணமா நாம போகணும். அப்படி போனாக்கா எல்லாமே சரியா போகணும். ஒரு பொய் சொல்லுனா பத்து பொய் விஷன் போகணும். அதே ஒரு சத்தியத்தை சொல்லிட்டோம்னாக்கா எதை பத்தியும் பயப்பட வேண்டாம், உண்மையை சொல்லுன்றவனுக்கு சரியாவே போயிட்டு இருக்கும். அதனால இதுதான் சரி, பிரமாணத்துக்குள்ள நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த பிரமாணமானது உபநிஷத் சாஸ்திரம், இந்த சாஸ்திரமானது பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை காமிக்கிறது, அதனுடைய சுரூபத்தை சொல்றது, பிரம்ம வித்தியைகளை உபதேசிக்கிறது. இத்தனை இருக்க இவர்களை ஒட்டுணும், இவையெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் சித்தமான வாக்கியங்கள், சித்தபரமான வாக்கியங்கள் அர்த்தம் வராது, வராதனால இது காக்காவனுடைய பல்ல பரீட்சிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அங்க நாங்க முதல்ல சொன்னோம் சாஸ்திர தாத்பரியமாக அப்படின்னு முதல் சுலோகத்தை முடிச்சோம். அந்த தாத்பரியம் என்னது, எதுல வரும்,
எப்படி வரும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பாருங்க, தாத்பரியம் பிரம்ம தத்வேபி அவிஹதி விதினாபி ஏக வாக்கியஸ்வபக்ஷே பேதேபி ஸ்வாத சித்தே நபவதி பலிபுக்தந்த சங்கோக்தி சாமியம் ஸ்வாதார்த்தத்வம் மிருஷாத்வக்ஷமமிதின மிருஷேத்யூஹனே பிரித்யயோகா பாலோபச்சந்தனாதிஷ்வபி விஷயதயா பாவ விஷயதயா பாவ புத்தியைவ ஹர்ஷா. தாத்பரியம், தாத்பரியம் உண்டாயிடும். தாத்திரத்திலிருந்து தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, சுத்தமான பிரம்மத்திரையும் நிரவதிக சுகமான பிரம்மம், அதுல தாத்பரியம் வரும் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம். அது இங்க உண்டு. தாத்பரியம் பிரம்ம சத்தேபி எப்போ அதிகதி, விருத்தம் இல்லாம இருக்கணும், விரோதம் கூடாது. விரோதம் பரஸ்பரம் விரிவாக்கியத்திற்கும் அல்லது அது அந்த அர்த்தவாத வாக்கியம் இருக்கே சித்தப்பர வாக்கியம், இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாம இருந்ததுன்னாக்கா அப்போ பிராமணியம் தான், இல்லைன்னா பிராமணியம் இல்லாம இருக்கும். அது சொல்ற குமார் வரதேசிகன் ரெண்டா பிரிக்கிறார், வித்யபேட்சிதம் அவிஹதம். அவிஹதம் வித்யபேட்சிதம் அவிஹதம், விரிவாக்கியத்தினால அபேட்சிக்கப்பட்டது அவிகதமா இருக்கக்கூடியது. அவிகதம் என்ன அர்த்தம், விருத்தம் இல்லாம இருக்கிறது, பிரமாணத்தோட கூறினது விருத்தம் இல்லாம இருக்கும். இன்னொன்னு வருது வித்ய அனபேட்சிதம் விகதம், விகதம் விருத்தமானது அனபேட்சிதம், விதியே இப்ப எதிர்பார்க்கல, விதியே எதிர்பார்க்காம ஒரு வாக்கியம் வந்ததுன்னா அது பிரமாணமே கிடையாது, அது அனபேட்சிதம். வேற வாக்கியம் சொல்றது கல்லெல்லாம் முதக்கிறதுன்னு வருது, காவாணி குளம் பே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. கல்லெல்லாம் முதக்கிறதுன்னு சொன்னாக்கா அது என்னது, விருத்தமான வாக்கியம் இல்லையா? கல் போய் முதக்குமா? கல் முதக்காது, பிரத்யக்ஷ விருத்தமாச்சு. அதெல்லாம் கவனமாக ஏதோ கற்பிக்கிறோம், அதெல்லாம் கவனம் சொல்லிடணும். பிரத்யக்ஷ விருத்தம் கவனமாக ஏதாவது அர்த்தம் சொல்லணும். அதனால விதியினால அபேட்சிக்கப்படாமல் விகிதம் விருத்தமா இருந்ததுன்னாக்கா அவைகள் பிரமாணம் அண்ணு. அதே விதி அபேட்சிக்கும் விருத்தம் இல்லாமல் இருக்கும். இதுதான் அடிக்கிற நாங்கள் உதாரிப்போம், மீனாம் திகால் அதான் உதாரிக்கிறார், எவ்வளவானாலும் உதாரிக்கிறார். வாயையும் சேதமான பேத வெள்ளாட்டை வச்சுண்டு ஒரு யாகம் பண்ணு, வாய் தேவத்தை வச்சுண்டு அதுக்கு பிரசன்ஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ற வாக்கியம் அந்தவாத வாக்கியம் சித்தபரமா இருக்கும். வாயு வேஷேபிஷ்டா தேவதா, வாயு வேகமா போற தேவத்தை, வாயு நேவத்தை வாயு என்ன பண்றது, தனக்கு கொடுக்குற அவிஷ் இருக்கே அத்த வாங்கினு ஓடுறது. சைவீனம் போதி வயது அவன் போகிற வேகத்திலேயே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து போயிடுவான், பலத்தை கொடுத்துருவான்றது. இது வந்து இந்த ரெண்டுமே விதிவாக்கியத்துக்கு தன்னை பிரோசனை, அதாவது ஒரு மனுஷால உற்சாகப்படுத்தணும், அதை பண்றது இது இந்த இந்த சிந்தபுர வாக்கியம். வாயு வந்து வேகமா போறது இடத்த இதை பண்ணினோம்னாக்கா, வாயு கொடுத்தோம்னாக்கா அவிஷ் பண்ணி யாகத்தை பண்ணா அந்த வாயு எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு கூட நம்ம வேகமா படத்து கொடுத்துடும், படத்தை நம்ம கொடுத்துரும் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து நமக்கு ஒரு உற்சாகம் வருது. அதனால இந்த யாகத்தலத்தை பிரவர்த்திப்பான், யாகத்துல பிரவர்த்திச்சான்னாக்கா அவனுக்கு பலன் கிடைக்கும். அதனால இவன் இதுக்கோசம் பிரவர்த்திக்கிறான், இது விதி அபேட்சிதம். இந்த அர்த்தவாத வாக்கியத்துக்கு கேள்வி வருது, நான் யாருக்கு போய் நான் சாசி சோத்திரமானேன் நான் அப்படின்னு கேட்கறது. பரஸ்பர ஆகாங்கஷை, பரஸ்பர ஆகாங்கஷன்னு ஒண்ணுக்கொன்னு ஆசிரியக்கிறது. இது இது கேட்கறது நான் யார் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது இந்த சித்தபர வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம். பெரிய வாக்கியம் கேள்வி எனக்கு ஸ்தோத்திரம் பண்றவா யாரு, உடனே ரெண்டு ஒன்னா சேர்றது, ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா ஏக வாக்கியம். அதனால இது குமார் ரெட்டி சொல்ற விதி அபேட்சிதமாகவும் விருத்தம் இல்லாததாகவும் இருந்ததுன்னாக்கா அது பிரமாணம். விதி அபேட்சிதம் இல்லை, விருத்தமாக இருக்கு, அது அப்பிரமாணம். அதனால பிரமாணத்தோடு கூடின விருத்தம் இல்லாத விதி அபேட்சிதமான சித்தபுர வாக்கியம் வந்ததுனாக்கா அது என்ன பண்ணும் தெரியுமா, விதி நாப்பி ஏத்த வாக்கியத்தை பட்சே
பிரம்மதத்துவே தாத்பரியம். ஏகவாக்கியத்த பட்சே தோஷமற்ற ஏகவாக்கியத்தை வித்யேக வாக்கியத்துவம் அந்த பட்சம் இருந்ததுன்னாக்கா அது கூட பிரம்ம தத்துவத்துல தாத்பரியத்தை காமிச்சு கொடுக்கும். அதனால அது தோஷம் இல்லை. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரியோ பிரம்ம விதாத்மாவிதரம், அதுக்கு இந்த அர்த்தவாத வாக்கியம் சத்தியம் ஞானவன் அந்தம் பிரம்ம அப்படின்றது அது ஏக வாக்கியத்தை வந்துடும். அதனால சேர்ந்து பிரம்மத்தை காமிச்சு கொடுக்கறது பிரம்மஸ்வரூபத்தை, பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காம எப்படி உபாதனம் பண்ண முடியும், பிரம்மத்தினுடைய கல்யாணம் பண்ண தெரிஞ்சா எப்படி உபாதனம் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் இப்ப சொல்றது. இது ஒரு பட்சத்தை சொல்லிட்டேன். இப்போ முதல்ல சொல்றேன், முதல் ஸ்லோகத்துல உன் பட்சத்தை நான் ஒத்துண்டு சமாதானம் சொல்லிட்டேன் வித்யேக வாக்கியம்ன்றது. இப்போ எங்க பட்சத்துல நீ எத்தனை கேள்வி கேட்டேன், மாதிரி சித்தப்பட வாக்கியங்கள்லாம் அது பிரீதி உண்டாக்கும்னாக்கா அது கிடையாது, அது பொய்யா கூட இருக்கலாமே அப்படின்னா நீ கேட்ட கேள்வியோ. அதுக்கு இப்ப பதில் சொல்றேன். பேதேதி, பேதம்னா என்ன அர்த்தம், பின்னம், வேறுபடுறது. என்ன வேறுபடுறது, அர்த்தவாத வாக்கியமும் ஒரே வாக்கியம் சொன்னமே அப்படி இல்லாமல் பிரதக்காகவே தனியாவே இந்த வாக்கியம் சுதந்திரமா கூட இருக்கும், அர்த்தவாத வாக்கியம் சுதந்திரமா கூட சொல்லும், பிரமாணமா இருக்கும். அது பிரம்ம சாஸ்திரத்தை சொல்லும், பிரம்மத்தினுடைய சாஸ்திரத்தை சொல்லும். ஏற்கனவே சொன்ன அனநிய சேஷம் நிருபதிக்கே சாஸ்திர சாஸ்திரியம் ஆக முதல் சுலோகத்துல அதில் கூட சொல்லும் அப்படின்ற பட்சம் பேதேதி. அந்த மாதிரி பிரம்ம வந்து சுதந்திரமான அர்த்தவாத வாக்கியத்துல இருந்து கூட தெரிஞ்சுக்கலாம் பிரம்மத்தை அப்படின்னு. இந்த பேதேதி அது எப்படி வரும் அப்படின்னா சுவாத சித்தே, சுவாதம் அது சுவாதுவா இருக்கு, ரொம்ப ரம்யமா இருக்கு. பிரம்மத்தை நினைச்சாலே ஆனந்தம், கழிச்சா ஆனந்தம், அது கல்யாணம் அனுசந்தானம்னா ஆனந்தம், சோத்திரங்களை சொன்னா ஆனந்தம், அந்த கல்யாண புஷ்பம் திருமணத்தை சாத்தின புஷ்பம் அது தனி ஒரு அழகு. இந்த திருமணம் சாத்தின்னு வரது ஒரு அழகு. நம்ம ஆச்சாரியாலாம் இருக்காளே திருமணத்துக்கு சாத்தாம அந்த புஷ்பத்தை எல்லாம் சேர்த்துக்க மாட்டார். ஆண்டவனுக்கு ஒருத்தர் மாலை சாத்த வந்து திருமணம் சாத்தினா சாத்து விரும்ப சாத்தினா நான் சேர்த்துக்க மாட்டேன்ட்டு, இல்ல திருமணம் என்பது சாத்தினா அதுக்கு போய் சேர்த்துட்டு ஐஷங்கருக்கு ஒரு தாழ்வில் கொடுத்தோம். அந்த தாழ்வு என்னவன காஞ்சி வேட்டை சதஸ் நடந்தது. அப்போ இப்ப இருக்கிற ஐஷங்கர் மூணு வருஷம் முன்னாடி இந்த சாலைய கொடுத்துருங்கோ ருசிமனு சமைச்சிட்டோ அதுக்கப்புறம் நாங்கள் சேர்த்துக்கிறோம், புதுசாக வாங்கினது அப்படியே சேர்த்துறது வேண்டாம்னு. பெருமாளுக்கு சாத்தினா நாங்கள் சொல்றோம், நாங்களே சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா பெருமாளுக்கு சாத்தினாலும் விசேஷம் அது. அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது விசேஷம். அதனால இவைகள்லாம் சுவாதுவா இருக்கே பெருமாள் சம்பந்தம் பட்டுனாக்க அந்த வாக்கியங்கள் லோக வாக்கியமே கவி லௌகிக வாக்கியமே இப்ப சொன்ன முடிஞ்சோ புத்திரஸ்தே ஜாதகான்ட்டு அந்த மாதிரி வாக்கியம் கூட பிரமாணமா இருக்கே சந்தோஷத்தை உண்டு பண்றது. இப்போ பிரம்மாண்டது எப்படி பட்டது அதை பத்தி சொன்னா ஆனந்தம் வருது. அதனால பேதேபி சுவாத சித்தேகே இப்படி பேதத்தை சொல்ற பேதம் பின்னமாக சுதந்திரமாக இந்த வாக்கியங்கள்லாம் சித்தப்பர வாக்கியங்கள்லாம் சொன்னா கூட லோகத்துல வந்து பார்க்கணும் ஆனந்தம் உண்டாகிறது, ஆனந்தம் உண்டாகிறது, ஆனந்தம் உண்டாகிறது. அந்த மாதிரி லோக வாக்கியங்களே அப்படி இருந்துட்டு இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களை கேட்கணுமா, உபனிஷத் வாக்கியங்களை கேட்கவே வேண்டாமே. அதனால நபவதி என்ன நபவதி பலிபுக் தந்தோக்கு சாமியம் பலிபுக்கு பலி நம்ம சாப்பிட்டு முடியும் அதை சாப்பிடுறது காக்காதான். அதனால பலிபுக்குனாக காக்காது வந்து நம்ம கோயில் ஆராதனம் பண்ற வலிப்பு இடத்துல பிரசாதம் வச்சுட்டு போறா அது கூட வலிபுக்கு. ஏன்னா அந்த காக்காக்கள் எல்லாம் வந்து நாலு பேரை கூடி சேர்ந்து சாப்பிட முடியும் அதனால அது சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரி ஆத்துல சிராத்தம் வருது, சிராத்தம் வந்தாக்கா அங்க பிரசாதத்தை வச்சுட்டு வரும், வைஷதேவம் பண்ணாக்கா அங்க வந்து பிரசாதத்தை வச்சு கடந்து வச்சுட்டு வரும், அது சாப்பிட்டு போகும். இந்த மாதிரி வலிபுக்கு தந்த சங்கி அதுக்கு வலிபுக்குன்னே பேர். எத்தனையோ மிருகங்கள் பட்சிகள் இருந்தாலும் அந்த காக்கா இருக்கே அதுக்கு உண்டிதான் வலிபுக்குன்னு பேர், அதுதான் பலி சாந்திக்கும். அதனால வலிபுக்கு தந்த சங்கோஷி சாமி அதனுடைய பள்ளி எவ்வளவு அப்படின்னு அதனுடைய சங்கிய சொன்னாக்கா அந்த சங்கி அது எதுக்கு உபயோகம் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம், அது கிடையாது. இங்க
ஏன்னா காக்காவுக்கு பண்ண என்றதுன்றது தவறுதான், அது தேவையே இல்லாத விசாரம் நமக்கு. ஆனால் பிரம்மாச்சாரத்தையும் அதை மாதிரி நினைச்சுன்றாரு. ஏன் அப்படின்னா அதனால என்ன படிக்கணும் அர்த்தம் வர்றது, அதுல சந்தோஷம் உண்டாருது, அதுல தாத்பரியம் தெரிஞ்சுக்கிறோம், தாத்பரியம் தெரிஞ்சுக்கிறதுனால அது உண்மையா தான் இருக்கு அப்படின்னுட்டு அடிச்சார். அப்ப அவனு கேட்டான், இல்ல இல்ல லோகத்துல வந்து பொய்யான வாக்கியங்கள்லாம் கூட இருக்குது, அந்த பொய்யான வாக்கியங்கள்லாம் அப்பிரமாணமா போயிடுறதோ இல்லையோ, பிரமாணமா இல்லையே, அதெல்லாம் இங்கேயும் பிரமாணம் இல்லாம ஆயிட்டா என்ன பண்றது, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னாக்கா, சுவாதார்த்தம். இந்த சுவாதார்த்தம் இருக்கிறே, அதாவது இந்த வாக்கியங்கள்லாம் பிரீத்தியை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் அப்படிங்கிறது கூட நீ சொல்ற மாதிரி மிருஷாத்வ க்ஷமம் இதுன்னு, மிருஷா அப்படின்னா பொய், பொய்யா இருக்கிறது, பொய்யா இருக்கிறது, நீ பொய் பொய்யா இருக்கிறது தகுந்தது அப்படின்னு நீ சொன்ன, அதுவே தவறு, அது கிடையாது. ஏன்னா மிருஷேதி ஊகனே பிரீத்தி அயோகா, பொய்யும் தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரீத்தியே வராது, பிரீத்தியே வராது, இல்ல பிரீத்தியே வராது லோகத்துல. ஏன்னா நமக்கு வந்து உண்மையு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு பிரீதி வரும். ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றான், சொல்லச்ச அது தெரிஞ்சு ஸ்திரமா ஆனால்தான் நமக்கு பிரீதி வருது, இல்லாத போனாக்க பிரீதிங்கிறது வரவே வராது. மிருஷேத்தி ஊகனை, பொய் அதீன ஊகித்து தெரிஞ்சுட்டான்னாக்க அப்போ பிரீத்தி யோகா. இப்போ ஒரு உதாரணம் சொல்றோம், ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறோம், பால் கொடுத்தானா உனக்கு தலைமையில் வளர்ந்துடும், குழந்தை கேட்கறது எனக்கு தலைமையில் வளருமா, பால் சாப்பிடுறது எல்லாரும் தலைமையில் வளரும் உனக்கு அப்படின்னு சொல்றா. இதை வந்து பாஷக்காரரே எடுத்திருக்க, அது மாதிரி உத்தம சொன்னதா இருக்கிறார், அதே மாதிரி இவர் ஐசிங்க சாதிச்சிருக்கார், கசாயம் சாப்பிட்டேன்னா உனக்கு பழந்துருவேன். இந்த வாக்கியங்கள்லாம் 3 வயசு 4 வயசு சரி 12 வயசு சொன்னாக்கா நம்புவானா போய் சொல்றா, ஏன்னா அவர் தெரியறது. இப்ப தெரிஞ்சுட்டுனாக்க கதை அளக்காது, என்கிட்ட எனக்கு தெரியும் அதெல்லாம் வராது, அதெல்லாம் வராது, ஏன்னா நம்ம ஆசில பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால ஒருத்தன் கணக்க இன்னொருத்தன் சொல்றத பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு இது பிரீதி வராதே. ஆனால் ஒத்தஸ்தே ஜாதக அப்படின்னு சொன்னா பிரீதி வராதே. இப்போ ஒருத்தன் பொய்யா ஒருத்தன் வந்து சொல்றான், உனக்கு இவ்வளவு ராத்திரியில இவ்வளவு பணம் பணம் வந்துருச்சுன்னு, அவனுக்கு அது உண்மையு அவன் எப்பேற்பட்டவன் அவன் தெரிஞ்சுக்கிறான், தெரிஞ்சுனாக்க அவன் நல்லவனா இருக்கான் ஆப்தன் எனக்கு, அதனால இவன் சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான், அப்பதான் அது பிரமாணம். இல்லாத போனா அது பிரமாணமே இல்லை, பிரமாணமே இல்லாதனால வச்சு வச்சுக்க முடியும். அதனால மனுஷேச்சி ஊகனே பிரீத்தி அயோக, பிரீத்தின்றது வரவே வராது. ஏன்னா லோகத்திலேயே பார்க்கணும், நாம பொய் தான் சொல்றோம், பொய் தான் சொல்றோம், இந்த பொய் சொன்னா கூட அந்த குழந்தை நம்புறது, அது கணக்க பொய்ன்னு தெரிஞ்சு முடிச்சுனாக்க அது அங்கீகரிக்காது, ஒத்துக்கவே ஒத்துக்காது, அது அங்கீகரிக்காம அழும், என்னை ஏமாத்துறணி அப்படின்னு சொல்லி. ஆனா அது கணக்க நம்புறது, நம்பவேதான் அந்த கடாய சாட்டி அம்மா பயன்படுத்துறீன்னு கேட்கறது, அந்த மாதிரி எனக்கு கேசம் வளர்ந்துருக்கான்னு கேட்கறது. இது லோகத்துல வந்து பார்க்கும் இருக்கும், ஒரு பொய்ய சொல்ல தேவை, அதுலேயே உண்மையா நினைச்சு நம்பிக்கை வந்ததுன்னா அது சந்தோஷம் வர்றது இல்லையோ அப்படின்னு, உண்மையான வாக்கியத்தை ஒருத்தன் சொன்னான்னாக்கா உத்தரத்தே ஜாதகான்ட்டு, அப்போ இந்த இடத்துல வந்து பிரீதியே வராது. அதுக்கு உதாரணம் சொல்ற, பால உபச்சந்தனாதிஸ்வதி, பால உபச்சந்தனம் சில சமயத்தெல்லாம் பொய் சொல்லலாம் இருக்கு, ஆபத்காலத்துல பொய் சொல்லலாம். பிராட்டி கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு வானம் பேசி இருந்தா அந்த வானம் யாருன்னு கேட்கிறார், அய்யோ எனக்கு என்ன தெரியும், அகிலேவ சேஷ் பாதம் நிதானாசி நசம் செய்யாண்டுட்டாவோ, உறங்கு பாம்புக்குதான் பாம்போட கால் தெரியும், எனக்கு என்ன தெரியும், அசுரர்கள்லாம் எத்தனையோ வேஷம் போட்டுக்கிடுவா, அதுல யாரா வந்திருப்பா என்ன தெரியும், ஏன் அப்படின்னாக்கா தங்கிட்ட பக்தனா வந்திருக்கான், தனக்கு தூது சொல்ல வந்திருக்கான், என்ன சேர்த்து விட போறான் அவன், அப்படிப்பட்ட பக்தனை போய் காட்டி கொடுக்கலாமா, அதனால பொய் சொல்ற ஆபத்காலத்துல பொய் சொல்லலாம்,
ஸ்திரீகளோட பெயரத்தையும் பொய் சொல்லலாம், குழந்தைகள்கிட்ட இது பண்ணத்தையும் பொய் சொல்லலாம். விவாக காலத்தில் 1000 பொய் இல்லையாது, ஒரு கல்யாணம் பண்ணு. ஏன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இது பண்ணி வைக்கிறோமோ ஏற்பாடு பண்றோமோ இல்லையோ, அதனால பொய் சொன்னா தவறு இல்லை. இந்த மாதிரி சில சமயத்தில் பொய் சொல்லலாம்னு சொல்றது, அப்ப கூட அவ என்ன பண்றா, நம்பிண்டுதான் உண்மையானு போறா, நம்பிண்டுதான் நம்பல என்ன அவளுக்கு தெரிஞ்சும் அவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி. அதனால எல்லா இடத்துலையும் இப்படிதான், பால உபச்சந்தனாதிஸ்வதி விஷய ததாபாவ புத்தியை தான் விஷய துராபாவக விஷய துராபாவம் என்ன அர்த்தம், அப்படியே உண்மையாதான் இருக்கும். அவன் சொல்ற விஷயமானது அந்த குழந்தைகிட்டயோ அவன் யாரா இல்லை பொய் சொல்றோமோ அவள்லாம் எப்படி நம்புறா அப்படின்னாக்கா இவன் சொன்னா தெரியாதா இருக்கும். அஸ்வத்தாமா ஹதஹ குஞ்சர தர்மபுத்திரா வாய் விட்டு கேட்டார், துரோணர் பொய் சொல்ல மாட்டான்னு அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொல்லிட்டார். குஞ்சரஹா அப்படின்றார் தர்மபுத்திரர், அது சொல்லிச்ச குரலை இறக்கும் சொன்னேனா, அப்ப காதல விடக்கூடாதுன்னு சொல்ல பாண்டியன் தோழிச்சார். இதான் சுமார் அந்த சங்க ஊதி கெடுத்தோம் ஆண்டின்றது இப்படி பிரமாள் பண்ணிட்டேன், அதனால வரல. சுஷ்மா சார் கேட்டேனா, ஐயோ தர்மன் வந்து பொய் சொல்லிட்டானா, அவன் பொய்யே சொல்லலையே, உடனே உரைச்சி உரைச்சி சொல்லலை, அவ்வளவுதான். அவர் வெக்கப்படுறாரு அவர் பொய் சொல்றதுக்கு, ஏன்னா தர்மம் ஜெயிக்கணும். பிரமாள் என்ன சொல்லிட்டார், நீ என்ன பொய் சொன்னாலும் என்ன உண்மை சொன்னாலும் எனக்கு என்னதான் சேரும்ட்டார். அதனால இப்ப அதை நம்பிட்டார் துரோணாச்சாரியர், ஏன்னா தர்மபுத்திரன் பொய் சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினார் அவர் துரோணாச்சாரியர். அதனால துரோணாச்சாரியர் யோகத்துல உட்காந்துட்டேன் அப்படின்றோம். அதனால பொய் உண்மை எதுவா இருந்தாலும் சரி, சொல்றவாரை பொறுத்ததும் நம்புறவாரை பொறுத்ததும் அது சொல்றவா நம்புறவா இவா ரெண்டு பேருக்கும் மனசு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது அந்த புரிதல் இருந்தாதான் அவளால ஏற்றுக்க முடியும். அது இங்க இருக்கு, அது இருக்கவே உண்மை உண்டாயிடுச்சு. உண்மை நம்ம நம்புறாம நம்பவே அவனுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. அதனால நீ சொன்ன பாருது முதல் சுலோகத்தில் அவன் சொல்லச்ச இந்த மாதிரி அதெல்லாம் விசதமாகிடும். விசதம்னா பொய்யா கூட அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கலாமே, லோகத்தை பார்த்துட்டு இருக்கவே அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பதில் அவன் சாய்க்கிறார், பொய்யோ உண்மையோ மனசுல சந்தோஷம் உண்டாச்சுனாக்கா அவன் வந்து அதை நம்பிட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை இருந்தாதான் அவனுக்கு அந்த ஆனந்தம் வரும். அவன் பொய்யன்னு தெரிஞ்சிருந்தான்னாக்கா அவனுக்கு நம்பிக்கை எப்படி வரும், லோகத்துறது இல்லவே இல்லையே நம்பிக்கை கணக்க இல்லைன்னாக்கா அவனுக்கு சந்தோஷம் வராது. இங்க வந்திருக்குதே புத்திரஸ்தே ஜாதகான்னு சொல்லியோ, அது மாதிரி குழந்தைகளை ஏமாத்தியோ அந்த சமயத்துல இருக்கே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருக்கவே தான் அவனுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. அதனால எல்லா இடத்துலையும் உண்மைங்கிறது இருக்கு, அப்புறம்தான் அந்த பாத விஞ்ஞானம் அது பொய் அப்படின்லாம் வருது. அவன் வந்து ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுட்டுறான், அப்ப அவனுக்கு பயம் வருது. ஏன் அவன் வந்து பொய்யா இருந்தா கூடாது, அத உண்மைன்னு அவன் நம்பிட்டான். அப்படி நம்பிடவே அவன் வந்து அதை பார்த்து பயப்படுறான். இங்கேயோ அதே மாதிரிதான், இங்கேயும் இங்க நம்ம சொல்ற வாக்கியங்களை அவன் ஏத்துக்கிற பக்குவம் ஏத்துக்கிட்டே அதை நம்பிண்டு ஏற்றுறான். இது லோகத்தில் இருக்கிற வாக்கியங்களுக்கே எப்படின்னாக்கா தோஷமற்றது, புருஷாதாரம் பண்ணப்படாதது, சத்தியத்தையே சொல்லக்கூடியது. அதெல்லாம் காரணம் பாஷிகார சாத்தியர் சொன்ன பாருங்கோ, மாதா பித்ரு சஹஸ்திரே பியோகஸ்தரம் சாஸ்திரம், 1000 அப்பா அம்மாக்களை காட்டாலும் வஸ்தலமா வாஸ்தல்யத்தோடு கூடிய சாஸ்திரம் இது. அது போய் பொய் சொல்லுமா, அது உண்மையே சொல்றது. அப்படி உண்மை சொல்றதே தான் இந்த சனாதன தர்மம். வேதாந்திகள் அத்தனை பேரும் பிரம்மத்தையே குறித்து நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம், அதையே உபாசனம் பண்றோம், அதையே அடைஞ்சிட்டு இருக்கோம். அதுலயே நம்ம சம்பிரதாயத்துல நம்ம வேதாந்திகள்னா நம்ம சித்தாத்திக வேதாந்திகள் நம்ம எந்திரமானாவுடைய தரிசனம் அதுல பாருங்க எப்படி ஒத்துருக்கோம், பெருமாவுடைய திருக்கல்யாண குணங்களை ஒத்துருக்கோம், அவருடைய சுரூபத்தை ஒத்துருக்கோம், அவருடைய திவ்யோங்கிரகத்தை ஒத்துருக்கோம், அவருடைய நேரைகளை ஒத்துருக்கோம், அனைத்தையும் ஒத்துருக்கோம். ஏன்னா உபரிஷம் நம்ம கலந்து கொடுத்துருக்கு, உபநிடத்துக்கு செடி கொடுக்கவே தான் நாம இதை மாதிரி இருப்போம். அதனால இது சத்வம், இதுதான் தாத்பரியம். இந்த பிரம்ம தாத்பரியன்றது பிரம்மத்துல தாத்பரியம் நிரவதிகமான சுகம் ஆனந்தம் செய்தியை உண்டு பண்றது எல்லாமே பிரம்மத்துலதான் முடியுது. ஆகவே
இந்த உபநிஷத்துக்கள்லாம் சித்த பிரமாண வாக்கியங்களா இருந்தா கூட முன்னாடி முதல் அதிகாரத்தை சொன்னது சித்தபர பதங்கள், இப்போ சித்தபர வாக்கியங்கள். இந்த சித்தபர வாக்கியங்களா இருந்தாலும் அதுல எல்லையற்ற ஆனந்தங்கிறது ஒரு படம் இருக்கு. அந்த படம் இருக்கவே நமக்கு வந்து அர்த்தம் உண்டாகும். அதனால பரம புருஷார்த்தமா இருக்கிறதுனால இது உபாதேயமான சாஸ்திரம். அதனால இந்த சாஸ்திரத்தை அவசியம் ஆரம்பிக்கணும், அதிகரிக்கணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வருகிறார். சாஸ்தர்யம் பிரம்ம தத்வேதி அவிஹதி விதினாத்யேக வாக்கியத்வபக்ஷே வேதேபி ஸ்வாத சித்தே நபவதி பலி துக்தந்த சங்கோக்தி சாமியம் ஸ்வாதார்த்தத்வம் மிருஷாத்வக்ஷமமிதின மிருஷேத்யூஹனே பிரித்யயோகாத் பாரோபச்சந்தனாதிஷ்வபி விஷய ததா பாவ புத்தியைவ ஹர்ஷஃ. கவிதாக்டிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.